இதனைத் தொடர்ந்து முதலமைச்சரின் பயண திட்டம் என்ன? இன்று 70வது பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய முதலமைச்சர் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான திட்டமிடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது பெரியார் திடலில் அவர் மலர் வளையம் வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் திராவிட கழக தலைவர் கே வீரமணி, கலி பூங்குன்றன் மற்றும் டி ஆர் பாலு, துரைமுருகன் அமைச்சர்கள், அதே போன்று சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஒட்டி அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பும் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அவர் அண்ணா நகரில் உள்ள பேராசிரியர் அன்பழகன் இல்லத்திற்கு சென்று அவரது திருவுருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து கோபாலபுரத்தில் தன்னுடைய இல்லத்தில், தான் பிறந்து வளர்ந்த ஒரு இல்லத்தில் தன்னுடைய தந்தையின் புகைப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தனது தாயார் தயாளு அம்மாவிடம் ஆசி பெற இருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றே ஏராளமான நபர்கள், முக்கிய நபர்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்த நிலையில் இன்று ஏராளமான தொண்டர்கள் அண்ணா அறிவாலயத்தில் அவரை சந்திப்பதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த கோபாலபுரம் இல்லத்தை முடித்துக் கொண்டு அவர் அண்ணா அறிவாலயத்தில் தொண்டர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்ட பலரையும் சந்தித்து வாழ்த்து பெற இருக்கிறார். இன்று மாலை நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு மாநாடு போல நடத்துவதற்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்போது பெரியார் திடலில் அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது 70வது பிறந்த நாளை ஒட்டி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காயத்ரி, இன்று நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டம் என்பது ஒரு அகில இந்திய அளவில் கவனிக்கத்தக்க ஒரு கூட்டமாக மாறியிருக்கிறது. ஒரு பிறந்தநாள் பொதுக்கூட்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் பார்வையாளர்களால் உற்று நோக்கக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் மாறியிருக்கிறது.